பின்னாடியே இவ்வளவு அழகா இருக்காளே யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க, நீ யாருமா? வாலோ மன மாமா காரு அத்தகாரு வாலியங்கா ராரு நேனே வச்சானு நானு நெல்லூர் எல்லம்மா. எல்லம்மா உன் பேர் நல்லாவே இருக்குமா. ஏவட்டே வீரு நீ தியேட்டர் ஓனர் காரா? ஏறக்குறைய அப்படித்தான், நான் யாத்தி வெளியே சொல்லிக்கிறது இல்ல. அழகா யோர்மா, நீ சின்ன பொண்ணு புதுசா வேலைக்கு வந்திருக்க, என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க, அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர் அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன். நான் தேஞ்ச கார்பனா? ஏமாட்டி அது நான் கார்த்தங்கானே லேது. கார்பன்ல தான் கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா, இதா ரெண்டு கம்பி, இதா ரெண்டு கார்பன், இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு தெரியும். அது ஏலா கண்டியே. இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கைய, இப்ப நான் உன தொடுவேன், எப்படி இருக்கு பாரு. இப்படித்தான், நீ என்ன தொடு? அப்படித்தான், கார்பனும் கார்பனும் சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். பாப்பான் ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு நீ ரெண்டு. அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்சு மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே பவுடர் எந்த கையால போடணும் கேட்டுச்சு. அதுதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டு இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது? நான் தேஞ்ச கார்பனா? நானு சும்மா. இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க, அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க, ஆனா உன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க? எனக்கு தராதரம் தெரியாது. அதான் உன் தராதரம் தெரியுது, கூட தூக்குறதுல இருந்து ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். ஓ டேய் இங்க வா. என்னண்ணே என்ன அடிச்சு விடுங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ பாரதேசி நாய். என்ன யாரையுமே காணா, விளம்பரத்துக்கு நேரமாச்சு. செந்தில்ண்ணே சீக்கிரம் வாங்க, விளம்பரத்துக்கு போகணும். அட சீக்கிரம் வாங்கண்ணே. இவ்வளவு அன்பா கூப்பிட்டு வரலையே, அவர் மாதிரி கூப்பிட வேண்டியதான். ஏய் அறிவு கட்டவனே, பிறக்கத்தலையா பறங்கித்தலையா, சீக்கிரம் வந்து விடா, விளம்பரத்துக்கு போகணும்டா. என்ன அடிச்சு விட்டீங்க? பின்ன என்ன உனக்கு கொஞ்சம் வாங்கடா, ஆசையா அன்பா தம்பி முதலிய கூப்பிடுச்சல்ல, அப்ப நீ போயிருக்கலாம் இல்ல? கட்டி தலையா, சொறி பிடிச்ச சேரக்கிழங்கு தலையா, வேடிக்கா மாட்டியா, இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சாதான் நீ போவியா? அதுக்காக இப்படி எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது, இப்படி தான் எட்டி ஒதுக்கிறது. குடிப்பா, சொல்லி வைப்பா, குடிப்பா. சரி சீக்கிரம் ஏறா, ஏறா, ஏறி உட்கார்ற. ஊர்ல விவசாயமும் பார்க்காம பள்ளிக்கூடத்துக்கும் போகாம டிமிக்கி கொடுத்துட்டுவங்க எல்லாம் மெட்ராஸுக்கு போய் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பாடல் வந்துருல. சினிமா இப்ப எல்லாம் ரொம்ப சிம்பிளா போச்சுப்பா. அட இவ்வளவு ஏன் இந்த வடச்சேட்டி தலையில எடுத்துக்க? பின்னால நோட்டீஸ் வாங்கிட்டு வர்றாங்களே பசங்க, அது மாதிரி ஒரு காலத்துல ஊர்ல நோட்டீஸ் வாங்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு நோட்டீஸே குடுக்கற அளவுக்கு வந்துருலையா? நீங்க கூட தான் ஊர்ல ஆடு மாடு ஓட்டிட்டு இருக்கீங்க, இப்ப ப்ரொஜெக்ட்ல படம் ஓட்டற அளவுக்கு வந்துருலையா? நான் சொன்னா பதிலுக்கு நீ சொல்லுவியா? நீ மட்டும் என்ன சொல்ற? சொல்லுவேன். கேளுங்க என்ன சொல்றீங்க. அண்ணா விடுங்கனே, உலக சண்டை ஓஞ்சாலும் உங்க சண்டை ஓயாது போல இருக்கு. சவுண்ட் தொடர்ந்து காம நேராச்சு, இன்னும் ஒரு டிகிரி உள்ள வரல. என்ன எங்க கரெக்டா வரவன் போறவன் அஞ்சு பத்து மணி நான் சில்லறைக்கு எங்க போறது? நீ வேலையில பொறுப்பா இருக்கிறவ கேசரி சில்லற யூஸ் பண்ணா இவங்களுக்காக நான் பேங்க் போக முடியுமா? அவங்க வந்து டிக்கெட் வாங்கதே உங்களுக்கு சோறு. ஓ அப்படி இருந்தா இல்லடா. எத்தனை கேதுங்க ஓட்டிங்க? என்ன 1 2 3 இதல பாக்கி 2 ரூபாய் எழுதி இருக்கேன், இன்றல பக்கடா வந்து நிக்குங்க. போங்க பரியாத ஐடியா முதல்லயே எனக்கு வராம போச்சு.
இத அறுவாசி இருக்கேன் இன்ட்ரோல படம் இதுங்க போங்க அவசரப்படாதீங்க எல்லாரும் உள்ள உனக்கு வந்து படம் போடுவான் சீக்கிரங்களே வாங்க 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 சீக்கிரம் வாங்க உனக்கு என்ன ஆவன ரெண்டு டிக்கெட் கூட மிஸ்ஸுக்கு ரெண்டு பாயிண்ட் சாரன் ஒரு பாயிண்ட் ஊர் அவுடியா மா தாயே மகமாயே அண்ணே நீங்களே சாமியை கும்பிட்டுட்டு படத்தை மாட்டுங்க படம் சூப்பரா ஓடணும் அப்பா முருகா என்ன ஒரு கை போடலாம்னு சொன்னேன் ஒரு கை ஒரு கை இன்னைக்கு ஒரு கை யார பார்த்தா ஒரு கை ஒரு கை சொல்லுவே ஒரு கை சொல்லுவே டே கேட் திறந்து விடுடா ஜனங்க வர்றாங்கல்ல சும்மா ஏன்டா எக்ஸ்கியூஸ் மீ இங்க போன் இருக்கா ஒரே ஒரு மெக்க போன் இருக்கு அது ஓட்டிங்க அது நீங்க டெலிபோன் கேட் ஐயோ அது வில்லேஜ்ங்க டெலிபோன்ல இருக்காது ரொம்ப தமாஷா பேசுறீங்க நீங்க தான் இங்க ஆபரேட்டரா ஆமாங்க பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அது பல ஊர்ல ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க நீங்க பிரிண்டா ரொம்ப பிரைட்டா இருக்குங்க அதுங்க பானு மகேந்திரா அசோக் குமார் பாபு நிவாஸ் சபாபதி இப்படி பெரிய கேமராமேன்கள் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க ஹலோ என்னடா கண்ணு தூசி தூசுனா உள்ள எடுக்கிறது இங்க என்ன வந்து அதுலயே ஒண்ணு இல்லங்க இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம் டேய் போட உள்ள பாடுவா இது ஒரு சொரி நாயங்க ஐயோ பாத்தீங்களா நான் சொல்ல சொரி நாயின்னு அங்க நின்றுத பொடரை கடிச்சுப்பானுங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐ அம் கமிங் ஃப்ரம் பாம்பே பேபே பாம்பேல இருந்து வந்திருக்கேன் பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு அதுக்கு லேண்ட்ஸ் பார்க்க வந்தோம் உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டறாரா கட்டணும் கட்டணும் ஆமா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் சம்பளத்துக்கு நான் வேற பாப்பனா நான் என்ன சாதாரணமானவனா எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமா நிலபரம் எல்லாம் இருக்கு அப்படியே எவ்வளவு நல்லா இருக்கு ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க அது மட்டும் இல்லங்க ஒரு 29 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற 5-6 பேருங்க அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லங்க அந்த சொத்து எனக்கு தாங்க இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கதோ ஆமா நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போலீங்க அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து சரி இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆமாங்க அடிக்கடி வரேன் வாங்க பை 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 ஹாய் ஐயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது அடே அடே வாங்க 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 என்ன இவ்வளவு தூரம் எங்க டாடி கூட லேண்ட்ஸ் பார்க்க வந்த அது என்னமோ தெரியலங்க இந்த சைடு போகும்போது எல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது ஹாய் ஹாய் நைஸ் இந்த டிரஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஆமா உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா அய்யோ பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயோ அது இல்லங்க தியேட்டர் நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல வர்க் பண்ணலாம் மெட்ராஸ்ல தேவி பாரடைஸ் சாந்தி எங்க வேணாலும் வர்க் பண்ணலாம் எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க ஏய் பினாயிலே நினைச்சாலே தல சுத்துல அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன் எப்படியா இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வா அப்புறம் உங்க அப்பா மில்ல இங்க அட பாவி அந்த மாதிரி பண்ணிடாதரா எந்த மாதிரி ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு அதான் இன்னொன்னு சொன்னீங்க ரெண்டு கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா அண்ணே அப்ப நான் சின்ன பையனே எனக்கு விவரம் பத்தாது இப்ப நான் மெச்சூர் ஆயிட்டேன்ல மெச்சூர் ஆயிட்டியா எப்படா புட்டு சுத்துறது பெரிய ஆளா இது என்ன ஓ அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா இதெல்லாம் எனக்கு தெரியல அப்பா ரெண்டையும் முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா ஏய் ராயல் லுக்குடா ஏன் லைஃப் பிரச்சனைடா ஏன் லைஃப் இல்ல போ என்னங்க உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்க அரைச்சிடு நல்ல நல்ல காசிகள் காசு படுங்க சாமி காசு இந்த செயின் ஐயா செயின் வேண்டாம் ஐயா ஐயா இந்த தியேட்டர் வர பேசினு ஐயா சும்மா ஐயா நான் கொடுத்துறேன் இந்த ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதம் இங்கேயே படம் பாக்குறதா அப்படியா பலே பலே என்ன 100 ரூபாய் எடுத்தீங்க பின்ன 150 எடுக்க முடியும் போட்டதே 100 ரூபாய் தான்டா 10 பைசா கற்பூரத்தை வாங்கி மூஞ்சி கட்ட கொளுத்தி விட்டு 100 ரூபாய் கலெக்ஷன் பண்ணலாம்னு பாக்குறியா 10 பைசாக்கு 10 பைசா தான் பொத்திட்டு வா இது எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் எப்படி எடுக்க முடியும் ஏன் கை கால நடுங்குது இல்ல இந்த மாதிரி சீன்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன் நேர்ல இப்பதான் அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே இன்னும் பயம்
நீங்க ஓடுங்க அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஓண்டி இந்த பாத்திரம் ஆமா நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா என்ன ரெண்டு நாள்ல வித்துருவேன் வித்திட்டு அந்த பணத்தெல்லாம் வச்சிட்டு என்ன செய்யறதுங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒண்ணா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன் என்ன ஓனர் ஆக்க போறீங்களா ஐயோ குடுக்கற தெய்வம் கூரையை பிச்சிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க என்னமோங்க உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன் நீங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஆனா ஒண்ணு நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும் நீங்க ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்க அழுதாங்களா அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க அத நான் மறுக்க முடியுங்களா அதை விட முக்கியம் இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சுட்டு அழுவாரு அவர் எட்டி உதச்சிட்டு நான் வர முடியுங்களா ஆகமத்தை யாருக்குமே தெரியக்கூடாது ஆமாங்க பயப்படாதீங்க யாருக்குமே தெரியாது சொல்லாம கொள்ளாம போனுங்க இன்னொண்ணுங்க கடல்ல குதிச்சு ரெண்டு பேரும் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம்பட்டு அப்படியே போய்